இது உங்களின் அபிமான சீர்காழி குவாலிட்டி. உலகத்திலேயே மிக உயரமான நந்தி, அதிகார நந்தி, 45 அடி உயரம் திருவுருவமாக இப்போ உருவாகிட்டு இருக்குது. நம்ம மலேசியா முருகனை வடிவமைத்த சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த அதிகார நந்தியை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 45 அடி உள்ள சங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடனருளாலே தீரும். சிவன் நந்தி இது. அதனால் வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதனோட பின்னணி என்ன, இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விரிவான தொகுப்பு வந்து சாமி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். என்னுடைய பெயர் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்தில் தான் உலகத்திலேயே மிக உயரமான நந்தி, அதிகார நந்தி, 45 அடி உயரம் திருவுருவமாக இப்போ உருவாகிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு சிவன் பக்த கோடிகள் எல்லோரும் வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக மிகவும் பிரம்மாண்டமாக இப்போ வடிவமைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது கட்டி முடித்த உடனே நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவனுடைய திருவுருவமும் வேலைப்பாடுகள் நடக்கப்போகுது. முதல்ல இதுதான் இப்போ கட்டிகிட்ருக்குறோம். சரிங்க, இப்போ இது எத்தனை வருஷமாக இந்த ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இது எப்போ இந்த ஒர்க்கு முடியும்? இந்த வேலைப்பாடுகள் ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த வேலைப்பாடுகள் எப்போ முடிய போகுது அப்படின்னா 2022 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேலைப்பாடுகள் விரிவாக நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்க, இப்போ இந்த 45 அடி உள்ள நந்தி சிலை கட்டுறீங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சில பேருக்கு ஒரு அருளாக இருக்கும், சில பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படிங்க அது வந்து ஒரு தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சிவபெருமான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கனவுல வந்து எனக்கு வரம் கொடுத்தாரு, நீ இது மாதிரி தான் கட்டணும், இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி சிவன் சொன்னதுனால மட்டும்தான் இப்போ நம்ம இது மாதிரி உருவாக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த அதிகார நந்தியை 45 அடி உயரத்தை. சரி, அதாவது நீங்கள் ஒரு முழு நேர சிவன் பக்தர் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஆமாம், நான் என்னுடைய முழு பணி என்ன அப்படின்னா இந்த அதிகார நந்தி இப்போ வடிவமைச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய பேர்த்துக்கு சில பரிகாரங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்ருக்கோம். இந்த 45 அடிங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். அதனுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து எப்படி இந்த 45 அடி செய்யணுங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இந்த 45 அடிங்கிறது என்ன, எதை கணக்கு வச்சு பண்ணுறீங்க? இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் நவகரையில் 31 அடி உயரம், அங்கே தான் நந்தி பெருசாக இருக்குது. அதோட பெருசாக போடணும், ரொம்ப அழகாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம மலேசியா முருகனை வடிவமைத்த சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த அதிகார நந்தியை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இது தனிப்பட்ட ஆள் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக சிவனடியார்கள் எல்லாருமே சேர்ந்து இதை கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம உருவாக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனியாக என்னால் கட்ட முடியும், ஆனால் என்னால் தனியாக கட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் எல்லாருடைய பங்களிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். சரிங்க, அப்போ அதாவது இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதாவதுங்களா? ம், கண்டிப்பாக. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உதவிகள் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது மூலிமா இது உருவாகிட்டு இருக்குது. இங்கே உள்ள ஆளுங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஊர் எல்லாருமே எனக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தனிப்பட்டால் என்னால் கட்ட முடியும், இருந்தாலும் பொதுமக்களும் சிவனடியார்களும் சேர்ந்து இதில் பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். சரிங்க, இது இப்போ வந்து தற்காலிகமாக இது பண்ணுறீங்களா இல்லை உங்களுடைய தொழில் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடம்லாம் எப்படிங்க இருக்குது? இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா சிவன் எனக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்ததுனால இந்த இடம் சொந்தமாக வாங்கி 2 ஏக்கர் சொந்தமாக வாங்கி கோயிலுக்காகவே கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த இடத்த உருவாக்கிட்டுருக்குறோம். சரிங்க, இந்த போதுமான தகவல் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து நம்ம சைடில் வந்து இருக்க அதிகமாகிட்டுருக்கு நாளுக்கு நாள். அதனால் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து எங்களுடைய காலி டிவி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். கண்டிப்பாக. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. மேலும் மேலும் இந்த இடத்துக்கு தொடர்ந்து மக்கள்கள் வரணும், சிவன் பக்தர்கள் எல்லோரும் வரணும். இந்த இடத்துல வந்து எல்லோருக்கும் தேவையானது எல்லாமே அந்த சிவபெருமான் நடத்தி கொடுக்கணும். வைக்கிற வேண்டுதல் 100% கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக. எல்லோரும் நன்றி. வணக்கம். நன்றி. தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடனருளாலே தீரும். தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம்
போன்ற ஆன்மீக தகவலை மேலும் தொடர சீர்காழி காலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.